திக்ராஜ். தனக்கு அறிவுரை வழங்கிய சென்னை தாஜ் கோரமண்டல் ஊழியரை கண்டுபிடித்து தருமாறு கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் அவரை நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி கண்டுபிடித்துள்ளது. பெரம்பூரைச் சேர்ந்த குருபிரசாத்துடன் நம்முடைய செய்தியாளர் தனுஸ்ரீ இணைகிறார். அவரிடம் கேட்கலாம். தனுஸ்ரீ, இப்பொழுது நீங்கள் தொடரலாம். நிச்சயமாக ஷமீனா, இந்த எதிர்பாராத சந்திப்புகள் ஒரு மறக்க முடியாத தருணங்களை கொடுக்கிறது என்று கோட் பண்ணி முன்னாள் கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கர் வந்து ட்விட்டரில் ஒரு பதிவு போட்டிருந்தார். 2001 சென்னை டெஸ்ட் தொடரின் போது சென்னை தாஜ் கோரமண்டலில் அவர் தங்கியிருந்த பொழுது தாஜ் கோரமண்டலின் ஊழியர் குரு பிரசாத் வந்து அவருக்கு ஒரு அறிவுரை கூறியுள்ளார். அதாவது அவருடைய எல்போ கார்டு வந்து அவர் பேட்டிங் பண்ணும்போது ஸ்விங் ஆகுது, அதனால் நிறையா ஸ்கோர் பண்ண முடியல, அதுக்காக ஒரு அறிவுரை கூடியிருந்தார். அவரை வந்து திரும்ப பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சச்சின் டெண்டுல்கர் வந்து ஒரு ட்வீட்டில் பதிவு பண்ணியிருந்திருக்காரு. அந்த குரு பிரசாதை நியூஸ் 18 குழுமம் சார்பாக நம்ம பெரம்பூரில் அவர் இருக்கிற தேடி கண்டுபிடிச்சிருக்கோம். அவரோட பேசலாம். சார் வணக்கம். முதலாக வாழ்த்துக்கள். சச்சின் டெண்டுல்கர் வந்து உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ட்விட்டரில் ஒரு பதிவு போட்டிருக்காரு, இதை எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. ஆக்சுவலாக எல்லாரும் அவரை தான் பார்க்கணும், ரசிகர்லாம் விரும்புகிறாங்க. ஆனால் ஒரு ரசிகர் அவர் வந்து பார்க்கணும்னு நினைக்கிறது வந்து ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருக்குது. அது எனக்கு வந்து ரொம்ப லேட்டாக தான் தெரிஞ்சுது. நேற்று ஈவினிங் தான் எனக்கு தெரிஞ்சுது. அதுவும் எங்கள் அக்கா மகன் மூலமாக தான் அந்த விஷயமே எனக்கு தெரிஞ்சுது. ஃப்ரான்ஸ்லேருந்து அவர் ட்வீட் பண்ணார். ஏன்னா இந்த விஷயத்தை நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் முக்கியமானவங்க கிட்ட மட்டும் தான் பகிர்ந்துருந்தேன். 2001 வந்து இந்தியா ஆஸ்திரேலியா டெஸ்ட் சீரீஸ் நடந்தது. அதுக்கப்புறம் வந்து இங்கே சென்னையில் வந்து தாஜ் கோரமண்டலில் வந்து சச்சினை சந்திக்கிறதுக்கு எனக்கு நேரிட்டு. அது தவிர பல வீரர்களை சந்திச்சேன். ஆனால் சச்சினை வந்து எதிர்பார்த்தது நான் நம்பிக்கையே இல்லை. நேராக பார்க்குறதே ஒரு பெரிய அதிசயமாக இருந்தது. அப்போ அந்த சமயம் என்ன ஆச்சுன்னா, சச்சின் வந்து வெளியே வந்தார். வெளியே வந்தபோது ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு நான், சார் நான் ஒரு சஜஷன் சொல்லாமா அப்படின்னு கேட்டேன். அப்போ வந்து அவர் வந்து சொல்லுங்கள் அப்படின்னாரு. என்னன்னா, சார் நீங்கள் வந்து கையில் ஒரு ஆம் கார்டு வந்து போட்டிருக்கீங்க. அந்த ஆம் கார்டு போட்டுக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, உங்களோட பேட்டிங் வந்து ஃப்ரீயாக வந்து ஸ்விங் ஆக மாட்டேன்றது, ரிஸ்ட்டு வந்து அட்டாக் ஆகுது. நீ உங்களோட ஸ்டைலுக்கு வந்து இந்த ஃபுட்வொர்க்கும், உங்களோட ஃபுட்வொர்க்கு பார்த்தீங்கன்னா வந்து அது ரொம்ப நேச்சுரல் ஃபுட்வொர்க், ஆர்த்தடாக்ஸ் ஒரு முறையான ஃபுட்வொர்க்கு. அந்த ஃபுட்வொர்க்கு வந்து ரிஸ்ட்டு அரெஸ்ட் ஆகிறதுனால பாலோட வந்து எல்லாமே வந்து கணிப்பு வந்து ரொம்ப நம்மளால் வந்து கரெக்டாக டைம் பண்ண முடியாது. அதனால் அவுட் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் அவுட் ஆகியிருந்தார் அந்த மாதிரி. அப்போ நான் அதை சொன்னேன் ஸ்பெசிஃபையாக. அதனால் சார் அதை கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணோம், அந்த ஆம் கார்டுக்கு வந்து கரெக்டாக அந்த ரிஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து அது வந்து ஃபிக்ஸ் ஆகுது, அதை வந்து நீங்கள் ரெக்டிஃபை பண்ணோம் சார், இதுதான் சார். உடனே அவர் ஒன்று கேட்டார், இவ்வளோ க்ளோஸாக நீ வாட்ச் பண்ணுறியா அப்படின்னு கேட்டார். ஆமாம், நான் உன் பெரிய ரசிகர் சார் அப்படின்னு. சரி, நான் கண்டிப்பாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு மினிமம் ஒரு நிமிஷமோ இல்லை 1.5 நிமிஷமோ தான் பேசியிருப்பேன் அவர்கிட்ட. ஆனால் அந்த விஷயத்தை 19 வருஷத்துக்கு கழித்து அவர் ஞாபகப்படுத்தின்ட்டு அந்த ரசிகரை சந்திக்கணும்னு சொல்கிறது வந்து ரொம்ப எனக்கு வந்து பெருமையாக இருக்குது. அதுவரை என்னோடய நண்பர்கள்கிட்ட தான் இதை மெயினாக பகிர்ந்துட்டேன். அவங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி பகிர்ந்தது, அவங்க எனக்கு வந்து ரிமைண்ட் பண்ணி எனக்கு மெசேஜ் போட்டாங்க, நீ மெசேஜ் வந்து ட்வீட் பண்ணு சார் சச்சினுக்கு அப்படின்னு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது மேடம். நீங்கள் அறிவுரை கூறினதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் நடந்த மேட்சஸில் வந்து அவர் வந்து உங்களுடைய அறிவுரை ஏற்றுட்டு இந்த மாதிரி மாற்றியிருக்காரு, அதை எதாவது பார்த்துருக்கீங்களா மேட்சஸில்? அவரோட மேட்சை பார்க்குறது தான் வேலையாக. அவரோட எல்லாரும் எல்லா ரசிகர்களும் சச்சினோட ஆட்டத்தை மட்டும் குறிப்பிட்டு பார்ப்பாங்க. அந்த ஒரு பர்டிகுலர் பீரியட் அவர் ஆடுற கேம் மட்டும் அதில் க்ளீனாக தெரியும். அவர் ஸ்டார்டிங் ஆடும்போதே வந்து மற்றவங்கள மாதிரி ஒரு இது இல்லாமல் கரெக்டாக ஆடுவார், அதை அதுலேயே தெரியும். அது அப்போ அந்த மேட்ச்சுக்கு அப்புறம் அந்த ரிஸ்ட்டை வந்து அவர் சேஞ்ச் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் பல மேட்சுகளை பார்க்கும்போது, பாகிஸ்தான் குறிப்பிட்டு சொல்லணும்னா பாகிஸ்தானோட வேர்ல்டு கப் நடந்தது சவுத் ஆஃப்ரிக்காவில், அந்த பீரியடில் வந்து அவர் பால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஸை வந்து அவர் அட்டாக் பண்ணுற இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிஸ்டோட மூவ்மெண்ட் தான் அதிகமாக இருக்கும் அதில் அவருக்கு. ஏன்னா அவ்வளோ ஸ்பீடாக பால் வரும்போது அதை கரெக்டாக அந்த அதை வந்து மீட் பண்ணி டைம் பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டாக எனக்கு அவருக்கு தோணிச்சு. அதை நான் சொன்னேன், அவர் எடுத்துட்டார், அதை ஃபாலோ பண்ணியிருந்தார், அந்த ரிஸ்டோட இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கார். அதையும் பார்த்தேன், அதையும் நான் சொல்லினேன் எல்லாருக்கிட்டையும். பட் ஆனால் எல்லோரும் வந்து அதை முதல்ல வந்து என்னென்ன நம்பினாங்களாம் நம்பினாங்க, மற்றவங்களுக்கெல்லாம் அவர் தெரியாமல் இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ இந்த நியூஸ் அவர் போடவே இன்னும் அது வந்து ஊர்ஜிதமாக ஆகும். அவர் போட்டிருக்க இந்த ட்விட்டர் பதிவை பார்த்துட்டு நீங்கள் அவருக்கு ஏதாவது ரிப்ளை பண்ணியிருக்கீங்களா, ஏதாவது பண்ணியிருக்கீங்களா அவருக்கு வந்து? நான் ஆக்சுவலாக நான் வந்து நேற்று ஈவினிங் தான் நான் ஆக்சுவலாக பார்த்தேன், 6:30 வாக்கில் தான் பார்த்தேன். அதுவும் எங்கள் அக்கா பையன் வந்து ஃப்ரான்ஸ்லேருந்து சொன்னார், அவர் ட்வீட் பண்ணியிருந்தார் அந்த மெசேஜுக்கு. அப்போ சொன்னார், இதுதான் எனக்கு தெரியும், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து நீ பதில் ட்வீட் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நான் அதை போட்டேன், அந்த ட்வீட் வந்து மெசேஜ் பண்ணேன். இன்னும் அவர்கிட்ட தகவல் வரலை. இதோட சச்சின் வந்து உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு, எப்போ போய் அவரை பார்க்க போகிறீங்க, என்ன பண்ண போகிறீங்க?
சச்சின் வந்து அவரோட இதில் அவர் தான் எனக்கு சொல்லணும். நம்மளுக்கு எதுவும் தெரியாது, சொல்ல முடியாது. அவர் என்ன வேணால் அதிர்ச்சி கொடுக்கலாம், ஏன்னா என்ன வீடியோ தேடி கூட வரலாம். அந்த ஏன்னா ரசிகருக்காக இவ்வளோ இறங்கி வர ஆள் என்ன வேணால் பண்ணுவார். அதனால் நான் அவர் வந்து பாரத தேசத்துக்கு உண்மையிலேயே சொல்கிறேன், தெய்வத்தால் அனுப்பப்பட்ட ஒரு மிகப்பெரிய தெய்வ பெரிய அவங்க தாய் தந்தையர் எல்லாருக்குமே அந்த நன்றியை சொல்லணும். ஏன்னா அது வந்து ஒரு நாட்டுக்காகவே விளையாடுற ஒரு வீரர் அவர், எல்லாருக்கும் தெரியும் அது. அதனால் அந்த உடம்பு எல்லாத்தையும் அர்ப்பணிப்பு பண்ணியிருக்காரு. அதனால் அதனால் அது வந்து எனக்கு ரொம்ப எல்லாருக்குமே பெருமையாக தான் இருக்கும். அதுவும் தமிழ்நாட்டை சேர்ந்து மெட்ராஸை சேர்ந்த மெட்ராஸ்காரன்றதில் பெருமை, தலைமுறையாக மெட்ராஸ்காரன் தான், அந்த இதில் ரொம்ப பெருமையாக இருக்குது. சச்சினுடைய தீவிர ரசிகர் நீங்கள், அவர் வேர்ல்டு கப் வின் பண்ணப்போ எப்படி இருந்தது, அவர் கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர் ஆனப்போ எவ்வளோ சோகமாக இருந்தது? வேர்ல்டு கப் ஜெயிக்கும் போது 2011 வேர்ல்டு கப் ஜெயிக்கும் போது சந்தோஷப்பட்ட முதல் ஆள் நான் தான். அதே மாதிரி சச்சின் வந்து 200 அடித்தார் ஒரு மேட்ச் சவுத் ஆஃப்ரிக்காவோட. சேவாக் தான் அந்த ரெக்கார்டு ஹோல்ட் பண்ணித்தார். சச்சின் அந்த 200 அடித்தார். அந்த எல்போவோட கார்டோட மெயின் மகிமையாக தான் நான் நினச்சேன். அந்த கார்டை வந்து அவர் அட்ஜஸ்ட் பண்ணினேன்னா, மெயினாக வந்து சவுத் ஆஃப்ரிக்கன் போலர்ஸ் ஃபாஸ்ட் போலிங் ஆடும் போது இந்த ரிஸ்ட்டுக்கும் இந்த ஹேண்டுக்கும் ஃபுட்டுக்கும் பயங்கர கோஆர்டினேஷன் தேவை. அதை வந்து அவர் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவார். ரிஸ்ட்டு பால் வர ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் இருக்கணும், ஃபுட் ஒர்க் மூமெண்ட் இதெல்லாம் சொல்லுவாங்க. இது எல்லாம் வந்து ஒரே மேட்சில் போகும். அது ஆட அவரோட ஆட்டத்தில் அந்த உங்களுக்கு தெரியும் அது ஆடும் போது. சச்சினை பார்க்க போகும்போது அவருக்கு ஏதாவது வாங்கிட்டு கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக. நான் என் குலதெய்வமான முருகனை வணங்கி அவருக்கு உண்டான பிரசாதம், அவர் நீண்ட ஆயுளோடையும் நல்லபடியாகவும் எல்லாத்தையும் நாட்டு மக்களுக்கு வந்து நிறைய சேவையை பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். கிரிக்கெட் தவிர மற்ற இதுலேயும் அவரோட சேவை தொடரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரோட உண்மையான ஜென்டில்மேன்ஷிப்பு, அவர் உண்மையான மாஸ்டர்ன்றது வந்து எவ்வளோ இது, இந்த விஷயத்து மூலயமாவே எல்லாரும் மக்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்த கட்டமாக சச்சின் வந்து இந்திய கிரிக்கெட் அணிக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தரணும்னு நினைக்கிறீங்க? அவர்கிட்டேருந்து வந்து கிரிக்கெட்டுன்ற ஒரு அவேர்னஸ் வந்தது வந்து சச்சினுக்கு அப்புறம் தான். ஏன்னா சச்சினோட கேம் பார்த்து அதுக்கு முன்னாடியெல்லாம் நிறைய பிளேயர்ஸ்லாம் இருந்தாங்க, அவங்களோட கேம் ஆஃப் கிரிக்கெட்லாம் வேறு, நம்ம டிவிலேயோ இல்லை லைவாக பார்க்குறதோ அவ்வளோ இருக்காது. பட் ஆனால் ஒரு முறையாக ஆடுறதுன்றது வந்து அவர் ஒரு குரு மூலமாக பயிற்சி எடுத்து அந்த முறையாக ஆடுறதுன்றதை வந்து எல்லோரும் விரும்புவாங்க. ஏன்னா அது வந்து உண்மையை யாரும் மறைக்க முடியாது. அது உண்மையான அவரோட அந்த பேட்டிங் வந்து எல்லாருக்குமே தெரியும். அது ஸ்கில் சொல்ல முடியாது, விவரிக்க முடியாது, ஆனால் எனக்கு உணர்ந்தவங்களுக்கு தெரியும். ஆடுற அது கிரிக்கெட் பழகி கிரிக்கெட்லேயே வளர்கிறவங்களுக்கு அது தெரியும். இந்த ட்விட்டர் பார்த்ததுக்கப்புறம் உங்கள் வீட்டில் இருந்தவங்களாம் என்ன சொன்னாங்க உங்ககிட்ட? அவங்களுக்கு வந்து ஏன்னா இந்த விஷயம் நான் வந்து உண்மையாக சொன்னேன்னா 20 வருஷம் முன்னாடியே சொல்லிட்டேன் அவங்களுக்கு. எப்பயுமே ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப முன்னாடி சொன்னாலும், ஆனால் அவங்களுக்கு ஒரே ஒரு அதிர்ச்சி என்னென்னா, ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டாங்க எல்லோரும். மெயினாக எங்கள் அண்ணன் கேட்டார், அவர் வந்து உங்களை பார்க்கணும்னு நினைக்கிறது வந்து, அதாவது ரசிகர்கள் நம்ம தேடி போவோம், ஒரு பெரிய ஆளை வந்து தேடி போவோம், பெரிய ஒரு மாட்டத்துலேயே வந்து கிரிக்கெட்லேயே ஒரு வல்லுநரான அவரை வந்து நம்ம தேடி தான் போவாங்க. ஆனால் அவரும் உன்னை தேடி கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறார் இல்லையா, அது வந்து ரொம்ப அதிசயாக இருந்தது அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. விரைவில் நீங்கள் முன்னாள் கிரிக்கெட் வீரர் சச்சினை சந்தித்து உங்களோட மகிழ்ச்சி தருணங்களை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நியூஸ் 18 சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் சார். ஆலயம் அடியும் அதான் அடிக்குது, கண்டிப்பாக நடக்கும். நன்றி சார், வாழ்த்துக்கள். குருபிரசாத் உடனான தங்களுடைய சுவாரஸ்யமான கலந்து